ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஹிந்தி கிரைம் மிஸ்ட்ரி படமாக வெளியான ஜானே ஜான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. சுஜாய் கோஷ் டைரக்ஷனில், கரீனா கபூர், ஜெய்தீப், விஜய், வர்மா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 19 minutes இருக்குது. கேகோ ஹிகாஷினோ எழுதின தி டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்டெக்ஸ் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கரீனா கபூருடைய முதல் ஓடிடி மூவியாக இந்த படம் வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மாயா டிசவுசா ஒரு சிங்கிள் மதர். இவங்க தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க அந்த தருணத்துல இவங்களுடைய கணவரோட மரணத்துல இவங்க ஒரு பிரைம் சஸ்பெக்டா ஆகுறாங்க. இவங்களுக்கு ஆதரவா இவங்களுடைய நேபர் ஒருத்தர் இருக்காரு. அதே நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துக்கான ஒரு என்சம்பிள் காஸ்டிங் பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கான பெரிய பிளஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கரீனா கபூருடைய ரோல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிரே ஷேடு உள்ள கேரக்டரா தான் இருக்கும். இவங்களுடைய அந்த ரெண்டு லீட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் வர்மா எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் அண்ட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடு உள்ள கேரக்டரா தான் இருப்பாரு. ஆனா இந்த படத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அதை பாக்கிறதுக்கு புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த படம் முழுக்கவே நிறைய டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அடுத்ததா ஜெய்தீப்போட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரா இருக்கும். அவர் பெருசா வந்து நிறைய வார்த்தைகள் பேச மாட்டாரு. இருந்தாலுமே அவருடைய கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி எலிமெண்ட் வந்து படம் முழுக்கவே கேரி பண்ணிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க ஒரு முறை பார்க்கலாம். அவிக்கோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான இன்னொரு பிளஸா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு தேவையான அந்த த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா கலிம்போங்ல எடுத்திருப்பாங்க. அந்த லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு பிளசண்டா இருந்துச்சு. படத்துடைய ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே எக்ஸிகூஷன்ல கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அட்ரினாலின் ரஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கணும். இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்றதுனால ஒரு நார்மலான படமாவே முடிஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல அப்படின்றதுனால எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இந்த படத்துல ரீவன்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்டரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பாக்காதீங்க. ஜானே ஜான் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.